ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சூப்பான ஒரு வெப்சைட்டோட தான் வந்திருக்கேன். இதே மாதிரி ஒரு வெப்சைட் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பட் அதில் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, அந்த டவுட்டை இதில் கிளியர் பண்ண போகிறேன். எப்படி நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை பார்த்துக்கலாம். பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. $5 மினிமம் $5 இருந்தாலும் நீங்கள் வந்து வெளியே எடுத்துக்கலாம் பேடிஎம் மூலியமாக. இங்கே பாருங்கள், பேடிஎம் எல்லா அதுலேயுமே பே பண்ணோட பேமெண்ட் ப்ரூஃப் கீழே அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜெனுவ போயிட்டுருக்கு எல்லா வெப்சைட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறது என்னென்னா, எல்லா வெப்சைட்டுமே ஸ்டார்டிங்கில் நல்லாவே பேமெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுகளை கொடுக்குற வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு கன்ஃபர்மேஷனாக தெரியுது. ஸோ அதான் உங்களுக்கு நான் போடுறேன். ஆல்ரெடி இதேமே ஒரு வெப்சைட் தான், பட் அது வேறு வெப்சைட், இது வேறு வெப்சைட், சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட்டும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஜெனுவாக கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி இதில் கொடுக்குறாங்க, என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிக்ஸ்லாம் நிறையா சொல்கிறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேமெண்ட் ப்ரூஃபில் போயிட்டு பே அவுட் ரேட்ஸ் தான் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஆட் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு போய் மற்ற கண்ட்ரீஸில் உங்களுக்கு வியூ ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட் கிடைக்கும். அதுதான் ஆக்சுவலாக மீனிங். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா $22 கொடுக்குறாங்க, பட் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி $3 தான் கொடுக்காங்க. ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் உள்ள நானே உங்களுக்கு எப்படி லிங்க் எடுக்குதுன்னு ஈஸியாக சொல்லித்தரப்போகிறேன். அதை எடுத்து நீங்கள் எதில் போய் உங்களுக்கு எதுலுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய நிறைய பேர் நினைப்பீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ரெஃபர் பண்ணால் அவன் தான் சொல்லுவான் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ யாருக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ண வேணாம், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி நான் ஒரு வெப்சைட் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ண ஷார்ட் டேர்ன் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு அது மூலியமாக உங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுது. ஸோ ரொம்ப ஜென்ரலாக போயிட்டுருக்கு, நீங்களும் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம அதை இன்டர்நேஷனல் அளவு நம்ம வந்து அதான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம இந்திய அளவுக்கு, இந்தியாவில் மட்டும் பார்க்குற மாதிரி நம்ம பண்ணாமல் நம்ம ஆல் ஓவர் இந்தியா அளவுக்கு நம்ம பார்க்குற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பேமெண்ட் ரேட் நம்மளுக்கு நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை எப்படி பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறது பெரிய ப்ராசஸ் இல்லை, யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரி பண்ணாலே உங்களுக்கு உள்ளே நீங்கள் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். மெயில் ஆக்டிவேஷன் மட்டும் வரும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே டேரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த கேப்சா கேட்குது, என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ட்ரி கொடுத்துடலாம், சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொடுத்துட்றேன். இப்போ லாகின் பாஸ்வேர்டு கேட்குது, நான் லாகின் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். சரி, யூசர் நேம் பாஸ்வேர்டு, சரிங்களா? இப்போ டாக்ஸி ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கிறேன் நான். கேப்சா முடிஞ்சுது, சைன் இன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூப்பரான வெப்சைட்டு. ஸோ நீங்கள் தாராளமாக இதில் பண்ணலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் நியூ ஷார்ட்டன் லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். அதை நான் சொல்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்னா என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க என்னென்ன உங்களுக்கு ஓல்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லும், சரி, சரிங்களா? சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் எதுவுமே ஏர்ன் பண்ணல, ஸோ நம்மளுக்கு எதுவுமே காட்டலை, சரிங்களா? இப்போ ரெஃபரல் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணால் உங்களோட, எப்பயுமே நான் சொல்கிறது ரெஃபரல் வந்து நான் ரொம்பவே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ரெஃபரலும் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வேணும்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணி இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலான்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நியூ ஷார்ட்டர் லிங்க்கில் தான் இந்த லிங்க்கில் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக போட போகிறோம், சரிங்களா? அந்த லிங்க் எடுத்து போட்டு ஷார்ட்டர் பண்ண போகிறோம். என்ன மாதிரி நீங்கள் வீடியோஸ் எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மியூசிக்ஸ் தான் வந்து நல்லா போகுது, சரிங்களா? அது உங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரில. மியூசிக்லே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் மியூசிக்கு, காம் மியூசிக்கு, ரிலாக்ஸேஷன் மியூசிக்கு, யோகா மியூசிக்கு, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக போயிட்டுருக்கு. மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ரிலாக்ஸேஷன் மியூசிக்லாம் பாருங்கள், 26 million. இது வந்து 2 இயர்ஸில் 26 million போயிருக்கு. 2 இயர்ஸ் 31 million போயிருக்கு. இங்கே பாருங்கள், 4 இயர்ஸில் 203 million வந்து இந்த வீடியோ ப்ளே ஆகிருக்குங்க, சரிங்களா? சூத்தனிங் ரிலாக்ஸேஷன் சொல்லிவிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்கண்ணா. இதுக்கு ரிலேட்டடாக நான் யூடியூப் சேனல் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி மியூசிக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, இது என்ன பண்ண போகிறோன்னா, எதுக்காக நம்ம இந்த மாதிரி மியூசிக் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா,
யூஎஸ் இந்த மாதிரி வேறு வேறு கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஹவர்ஸ் ஒர்க் அவங்க ஒர்க்கிங் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா சைடில் பிளேலிஸ்ட்டில் ஓட விட்ருவாங்க. இது அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் 3 hours அந்த மாதிரி. அப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 hoursன்றது எவ்வளோ நேரம் ஓடுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஓடும்போது இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் லிங்க் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லிங்க் பாப்புலராக வந்து போய் சேரும். அதனால் நீங்கள் சூஸ் பண்ணுற லிங்க்கு இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு இதை விட பெட்டர் ஐடியா இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஐடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஐடியா இருக்குது, ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஐடியாவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நம்ம அதிகமாக வியூவான லிங்க் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி லிங்க் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு ஈஸியாக பார்த்திங்கன்னா பாப்புலர் ஆகிடும் நம்மளோட இது. இது எடுத்துக்கலாம் சரிங்களா. இது எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காப்பி இந்த லிங்க் இருக்கு இல்லையா இதை காப்பி பண்ண போகிறேன் சரிங்களா. இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அங்கே போய் பேஸ்ட் பண்ண. ஆக்சுவலாக என்னன்னா இந்த லிங்க் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ லிங்க்கை நான் கிளிக் பண்ணேன் இல்லையா, அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம எங்கே போய் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இதாக இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் நியூ ஷார்ட்ரன் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் இங்கே போடுங்க. போட்டுட்டு ஷார்ட்ரன் கொடுங்க. உங்களுக்கு லிங்க் ஷார்ட் ஆகி இங்கே வந்துடும். ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த எப்படி நமக்கு எங்கெங்கேயோ வியூ ஆகுறது இங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெப்சைட் மூலியமாக தான் அது வியூ ஆகுது சரிங்களா. ஸோ அந்த கால்குலேஷன் அவங்க எடுத்துப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை காப்பி பண்ண போகிறோம் சரிங்களா. காப்பி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் reddit.com சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் மேம் எப்படி போய் நீங்கள் பேஸ் பண்ணுறீங்க எங்கே பேஸ் பண்ணுறதுன்னு நிறைய டவுட் கேட்டீங்க, அதை உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா reddit.com சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் ஒரு மெயில் ஐடியை வச்சு நீங்கள் உள்ளே போகிறீங்க சரிங்களா. அவ்வளோதான். இப்போ கூகுள் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மியூசிக் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஆ சர்ச் பண்ணுன்னா உங்களுக்கு நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. இந்த மாதிரி வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஜாயின் கிளிக் பண்ணுறேன் சரிங்களா. இதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா மியூசிக் எதுக்காக நம்ம மியூசிக் கொடுக்குறோன்னா நம்ம மியூசிக் கொடுத்தோன்னா அந்த மியூசிக் ரிலேட்டாக போடும்போது அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. நீங்கள் வேறு போஸ்ட்டில் போட்டிங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ கிரியேட் போஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் போயிட்டு நீங்கள் டைட்டில் கொடுத்துட்டு உங்களோட யூஆர்எல் கொடுத்துட்டு நான் காப்பி பண்ண இல்லையா அந்த யூஆர்எல் இங்கே போட்டுட்டு டைட்டில் கொடுத்து டைட்டில் நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைட்டில் வந்து நம்ம இங்கே இங்கே இது பண்ணோம் இல்லையா, இந்த இங்கே சர்ச் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, இதுதான் டைட்டில் உங்களுக்கு இந்த கீழே இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா. காப்பி பண்ணிவிட்டு எங்கள் டைட்டிலில் கொடுத்துக்கோங்க. இந்த இது கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா போஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மில்லியன் கணக்கில் நான் பாருங்கள் இது இந்த இது ஃபாலோ பண்ணி மில்லியன் கணக்கில் இருக்காங்க. உங்களுக்கு ஈஸியாக அவங்க யூஆர்எல் பார்த்தீங்கன்னா போய் சேரும். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நான் டைப் பண்ணி தான் எடுப்பேன் தயவு செஞ்சு நீங்கள் அதே மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. அது ஒன் சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க பாருங்கள் 23.6 million மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் இருக்கிறவங்களே 32,000K இருக்காங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ணும்போது உங்கள் லிங்க் பார்த்தீங்கன்னா பக்காவாக போய் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுக்கு ஆக பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஃபரல் இங்கே வந்து உங்களோட பேமெண்ட் வந்து காமிச்சிடும் சரிங்களா. வித் டபுள் இருக்கு இல்லையா, நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் அவைலபிள் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $5 இந்த மாதிரி வந்தாலே நீங்கள் என்ன பண்ணலாம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் பேடிஎம் இது கொடுத்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஜென்ரலாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் எனக்கு ட்ரிக் சொல்லி கொடுத்தாரு. reddit.com எனக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் சொன்னேன் ரெஃபரெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோமா, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி reddit.com நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லிங்க் வந்து போய்கிட்டே இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த யூடியூப்பில் நம்ம சூஸ் பண்ணுறோம்ல பார்த்தீங்களா வீடியோஸ் அதில் தான் இருக்குது. நான் ஹிப்ஹாப் சாங் சொல்லிவிட்டு போன விதில் சொல்லியிருந்தேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் வந்து நல்லாவே போதும் அவர் சொல்கிறாரு. ஸோ அவரோட ஐடியாஸ் இது, என்னோடய ஐடியாஸ் இது, உங்களோட ஐடியாஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை நீங்கள் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற சப்ஸ்கிரைபரும் யூஸ் ஆகட்டும். ஏன்னா நிறைய பேர் பேமெண்ட் கொடுத்தா தான் ஒர்க் பண்ணுவேன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட பேமெண்ட் ப்ரூஃபை காமிக்கிறோன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த மாதிரி போஸ்ட் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் கேட்டீங்க நேம் ஞாபகம் இல்லை உங்களுக்கு இப்போ போஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வித்தோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம். எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்ம வந்து பண்ணி நம்ம பேமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காம இப்போ தான் இங்கே பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதே போல் வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.